ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெட்டிங் ஆனிவர்சரி வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்பர் சீரிஸும் ஆல்பபெட் சீரிஸும். அதாவது நம்பர் சீரிஸ்னா ஒன்றும் கிடையாது, அதுக்கு எதுவுமே படிக்கணும் தேவையில்ல, ஏபிசிடி மட்டும் படித்து வச்சுக்கிட்டா போதும். அதாவது இப்போ ஏபிசி இப்படி போட்டுட்டு நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நம்பர் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் பத்தாது, நம்மளுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. பிசி எக்ஸாம் மாதிரி டைம் நிறையா கிடையாது, இதுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அப்போ எப்படி எழுதணும்? இப்போ ஹச் இருக்கு, பி இருக்கு, சி இசட் இப்படி இருக்கு அப்படின்னா, ஹச்னா எட்டு, பீனா ரெண்டு மூணு இருபத்தி ஆறு அப்படி நம்மளுக்கு நம்பர் டக்கு டக்குன்னு போட தெரியணும், ஓகேங்களா? அதனால அந்த நம்பர்ஸ் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஒன்றுமே கிடையாது. நம்பர் சீரீஸ் அப்படின்னா ஒன்று, இப்போ ரெண்டு கமா நாலு கமா ஆறு கமா இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது ஒரே ஆர்டரில் போயிருக்கா, அதாவது இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா, இன்க்ரீஸ் ஆகிட்டே போதான்னு பார்க்கணும். செகண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்கு, ஓகேங்களா? அடுத்து மூணாவது டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இது எப்படி கூட்டிகிட்டு போகுது, ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஆனால் சில நம்பர்ஸ் எப்படி போகும்னா, சடனாக, அதாவது இப்போ பத்து இருக்கும், இருபது இருக்கும், எண்பது இருக்கும், நூற்றி இருபது இருக்கும், நூற்றி நாற்பது இருக்கும், இந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு கூட்டிக்கிட்டே போகும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா, டக்கு 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 குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 840 இருக்கு, கமா 620, கமா 500, கமா 200, இந்த மாதிரி சடனாக டக்கு டக்கு டக்குனு குறைஞ்சிக்கிட்டே வரும் பெரிய நம்பர்லேருந்து. இல்லை சின்ன நம்பர்லேருந்து டக்கு டக்கு டக்குன்னு பெரிய நம்பருக்கு போகும். அப்போ என்னன்னா, ஒன்றுமே கிடையாது, நல்லா பாருங்க. சடனாக இறங்கிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா டிவிஷன், அதாவது டிவைட் பண்ணியிருப்பாங்க, வகுத்திருப்பாங்க, ஓகேங்களா? ஒரு நம்பரை வகுத்தா மட்டும்தான் சடனாக டக்கு டக்குன்னு குறைக்க முடியும் நம்மளால. ஒரு நம்பரை பெருக்குனா மட்டும்தான் டக்கு 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 டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது இதை பெருக்குன்னா இது வராது, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எழுதி போட்டிருக்கேன். ஒரு நம்பரை சடனாக பெருசாக்கணும் அப்படின்னா பெருக்கணும், சடனாக குறைக்கணும் அப்படின்னா வகுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போகுதுன்னா கூட்டிக்கிட்டே பெருப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சுன்னா கழிச்சிருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ இப்போ மூணு ரெண்டு கமா நாலு கமா ஆறு இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ பக்கத்தில் பக்கத்தில் பார்க்கணும், ஓகேங்களா? சில நம்பர் ரெண்டு கமா அஞ்சு கமா நாலு கமா மூணு கமா ஏழு கமா எட்டு கமா மூணு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டரே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இது இப்போ பாருங்களேன், கண்டினியூஸாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக போட்டலாம். அதாவது ரெண்டு கூட ரெண்டை கூட்டியிருக்காங்க, நாலு வந்திருக்கு, நாலு கூட ரெண்டை கூட்டியிருக்காங்க, ஆறு வந்திருக்கு, ஆறு கூட ரெண்டை கூட்டினா எட்டு வரும், ஸோ எட்டு தான் ஆன்சர், ஓகேங்களா? அந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி இதுக்கு இப்படி பக்கத்துல 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 பார்க்கக்கூடாது, தப்பு, ஓகேங்களா? அப்ப எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று விட்டு ஒன்று பார்க்கணும். அதாவது கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கண்டினியூஸா பார்க்கணும். இல்ல இப்ப பாருங்களேன், ரெண்டு கூடி இருக்கு அஞ்சு, ஆனா அஞ்சு விட கம்மியா இருக்கு, நாலு விட கம்மியா இருக்கு, திரும்ப அதிகமாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று பார்க்கணும் இப்படி, ஓகேங்களா? அந்த ஆர்டர்ல பார்க்கணும். அடுத்து அஞ்சுல இருந்து மூணுக்கு, மூணுல இருந்து எட்டுக்கு, எட்டுல இருந்து அதுக்கு அடுத்த நம்பர், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பார்க்கணும். இப்ப அடுத்த நம்பர் கேட்டாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் பார்த்து அங்க போடணும் ஆன்சர், ஓகேங்களா? பக்கத்துல பக்கத்துல பார்க்க கூடாது. இந்த நம்பர் சீரீஸ்க்கும் ஆல்பபெட் சீரீஸ்க்கும் இவ்வளவு தான் டிஃபரெண்ட். ஒன்னு அவங்க நம்பர்ஸ்ல கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா இப்ப ஏ ஹச் என்ன அடுத்த நம்பர் என்ன வரும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது ஆல்பபெட் சீரீஸ், ஓகேங்களா? லெட்டர்ல கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நம்பர்ஸ்ல கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஓகே, இது மட்டும் பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமே எத்தனை டைப் தான், ஓகே, ஒரு ஏழு எட்டு சம் பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ்ல கொஸ்டின் எல்லாம் பெருசா இருக்காது, ஓகேங்களா? ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் இருக்கும், அப்படின்னா ஃபைண்ட் தி ராங் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, இதுல எது தப்பான நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் வேர்ட்ஸ் தான், உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு, ஓகேங்களா? இப்போ பாருங்க, 29 கமா 30 கமா 33 கமா 38 கமா 45 கமா இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது கண்டினியூஸா கூட்டிக்கிட்டே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 29 30 33 45 அப்ப கண்டினியூஸா கூடிக்கிட்டே போகுது. சோ அப்ப பக்கத்துல பக்கத்துல டிஸ்டன்ஸ் பாருங்க அங்க என்ன வரும், ஓகேங்களா? இப்ப பாருங்க, 29க்கு 30 பெரிய நம்பரா? இல்ல, பக்கத்துல பக்கத்துல தான். அப்ப எவ்வளவு கூடி இருக்கு? பிளஸ் 1 கூட்டி இருக்காங்க. 30 டு 33க்கு பிளஸ் 3 கூட்டி இருக்காங்க. அப்ப 33 டு 38க்கு பிளஸ் 5 கூட்டி இருக்காங்க, ஓகேங்களா? 38ல இருந்து இங்கிட்டு 7 கூட்டி இருக்காங்க, 45 வந்திருக்கு. 45ல இருந்து பிளஸ் எத்தனை, 9 கூட்டியிருந்தா என்ன வரும்ன்றதான் கொஸ்டின். அதாவது இங்கே 9 நம்மளை தான் போடுறோம். ஏன் அப்படின்னா பாருங்க, எல்லாமே ஒற்றைப்படை, 1 3 5 7 9 9 அப்படின்னா எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு நம்பரா ஒற்றைப்படையிலேயே போயிருக்கு இல்லையா?
அப்ப 45 9 கூட்டினா என்ன வருமோ அதுதான் அங்க ஆன்சர். ஓகேங்களா? 45 ஓட 9 கூட்டினா 54. 54 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. 1, 8, 27, 64, 125, 216 அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் நம்பருக்கு லாஸ்ட் நம்பருக்கு வித்தியாசம் பாருங்க. 1, 8 இருக்கு, அங்கிட்டு 125, 216 போயிருச்சு. அப்ப இங்க இருந்து இங்க போகுது, அதாவது 1 நம்பர் எங்க இருக்கு, 216 எங்க இருக்கு, இதுக்கு இடையிலேயே 2, 4, 6 நம்பர் தான் இருக்கு. அந்த 6 நம்பருக்குள்ள அவ்வளவு டிஸ்டன்ஸ், அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா பெருக்கிருப்பாங்க. ஓகேங்களா? அதை நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பெருக்கிருக்காங்க. எந்த நம்பரை வச்சு பெருக்கிருக்காங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஸ்கொயர் கியூப் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் ஒரு நம்பர்ஸை பார்த்தோம்னா, அது இப்ப 64 பாத்தீங்க அப்படின்னா அது 8 ஸ்கொயர்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நம்பரா பார்க்கும்போது, இப்ப 5, 125 பாத்தீங்க அப்படின்னா 25 ஸ்கொயர்டு. இந்த மாதிரி இப்ப 6, 216 அப்படின்னா இது வந்து 6 கியூப். ஓகேங்களா? அப்ப இப்படி ஒரு நம்பர்ஸை பார்த்தோம்னா அது என்ன நம்பர் அப்படின்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரணும். அப்பனா தான் செய்ய முடியும் கணக்கு. ஸ்கொயர்டு கியூப் ஏபிசிடி மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, 1, 8 ரெண்டோட கியூப், 27 3 கியூப், 64 4 கியூப். அப்ப கண்டினியூஸா கியூப் தான் போட்டிருக்காங்க. அப்ப 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், 5 கியூப், 6 கியூப். அடுத்து அவங்க என்னதான் கேட்டிருக்காங்க, 7 கியூப் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாத்திரம் தெரிஞ்சிடும், 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 7 கியூப் என்ன, 343. ஓகேங்களா? ஸ்கொயர் கியூப் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த சம் பாருங்க. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4, 5, 12, 39, 160. அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப பாருங்க, 4 எங்க இருக்கு, 160 எங்க இருக்கு. அப்ப பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், அந்த நம்பரை பெருக்கிட்டே போயிருக்காங்க. ஓகேங்களா? மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. அப்ப பாருங்க, 4 எதை பெருக்குனா 5 வரும், எதை பெருக்குனாலும் 5 வராது. ஆனா 4 × 1 + 1. ஓகேங்களா? அப்ப 1 × 4 = 5. அடுத்து பாருங்க, 1 இங்க 1 பெருக்கிட்டோம். அடுத்து 12 வரணும், அப்ப 2 பெருக்குங்க. அப்ப 5 × 2 இங்க 2 பெருக்கனால +2. அப்ப 2 × 10 + 2 = 12 வந்துருச்சா? இங்க பாருங்க, 1 × 4 + 1 = 5. இந்த 5 இருக்கா? அடுத்து பாருங்க, 12 இருக்கு. 12 இங்க பாருங்க, 1 கூட்டியிருக்கோம், 2 கூட்டியிருக்கோம். அடுத்து எத்தனை கூட்டணும், 3 நம்பரை வச்சு கூட்டணும். இங்க 1 பெருக்கிருக்கோம், இங்க 2 பெருக்கிருக்கோம், அடுத்து 3 பெருக்கணும். அப்ப 12 × 3 பெருக்குங்க. 12 × 3 + 3, 3 × 12 = 36 + 3 = 39 வந்துருச்சா? ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்து என்ன நம்பர், 39 × 4 + 4. அப்ப 39 × 4 பெருக்குங்க, 9 × 24 = 36, 3 × 3 = 12, 12 × 3 = 15 + 4 = 160. 160 இருக்கா? ஓகே, அடுத்து இங்க 4 பெருக்கியாச்சு, 4 கூட்டியாச்சு, அடுத்து 5. 160 × 5 + 5. அப்ப 160 × 16 = 5 பெருக்குங்க. 6 × 30 = 0, 3 × 4 = 5, 5 × 3 = 8, 1 = 0 இருக்கு இல்லையா? அப்ப 800 + 5 = 805. அப்ப இங்க அங்க என்ன ஆன்சர் வரும் கடைசியில, 805. ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பாருங்க. அடுத்து என்னன்னா, எது ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்லி ஒன் டம் இஸ் ராங் நம்பர், இதுல எது ராங் நம்பர் கேட்பாங்க. ஓகேங்களா? 8, 13, 21, 32, 47, 63. ஓகேங்களா? இதுல எது ராங் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இப்ப டிஸ்டன்ஸ் பாருங்க, 8 × 13 எவ்வளவு கூடி இருக்கு, +5 கூடி இருக்கு. ஓகேங்களா? 13 × 21 + 8 கூடி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 21 × 32 = 11 கூடி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 32 × 17 = 14 கூடி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 47 × 63 = 17 கூடி இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா, அப்ப இதையும் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 3. இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் 3. இதுக்கு இதுக்கும் 3.
இதுக்கு இதுக்கும் மூணு கோடி இருக்கு ஓகேங்களா. எல்லா ஆர்டரும் கரெக்டா இருக்கு. அப்ப இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு ஓகேங்களா. இப்படி போட்டோம்னா என்னடா எல்லாமே கரெக்டா வருது அப்படின்னு போட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் ஃபுல்லா எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப எட்டோட அஞ்சை கூட்டுங்க பதிமூணு வருது, பதிமூணோட எட்டை கூட்டுங்க இருபத்தி ஒன்னு வருது, இருபத்தொன்னோட பதினொன்னு கூட்டினா இருபத்தி ஒன்னு பதினொன்னு ரெண்டு மூணு முப்பத்தி ரெண்டு வருது. அடுத்து முப்பத்தி ரெண்டோட பதினாலு கூட்டுங்க, பதினாலு ஆறு ஒன்று நாலு நாற்பத்தாறு வருதா, அங்கே நாற்பத்தி ஏழு வருது. சரி ஒருவேளை நாற்பத்தி ஆறு வந்து இருந்திருந்துருந்துச்சுன்னா, அதாவது நாற்பத்தி ஆறு அந்த இடத்துல இருந்திருந்தா அங்கே அறுபத்தி மூணு வருதான்னு பார்க்கணும். வந்துச்சு அப்படின்னா நாற்பத்தி ஆறு தான் கரெக்டான ஆன்சரு, அப்போ நாற்பத்தி ஏழு தான் ராங்கான ஆன்சர் ஓகேங்களா. இப்போ அறுபத்தி மூணு அப்போ எந்த நம்பரோட நாற்பத்தி ஆறோட எத்தனையை கூட்டணும், பதினேழை கூட்டணும். அப்போ ஆறாயிரம் பன்னெண்டு, பன்னெண்டு ஒன்று பதிமூணுக்கு மூணு மிச்சம் ஒன்று, நாலு ரெண்டு ஆறு அறுபத்தி மூணு வருது. அப்போ அறுபத்தி மூணு வருது, இது வருது இது வருது இது வருது, எல்லா நம்பருமே கரெக்டாக வருது. ஆனால் இந்த இடத்துல என்ன வரணும், நாற்பத்தி ஏழு வரக்கூடாது, நாற்பத்தி ஆறு தான் வரணும் ஓகேங்களா. ஏன் ஃபர்ஸ்டே சொல்லலை அப்படின்னா, இவங்க இப்படி டிஸ்டன்ஸ் பார்க்கணும். இது நம்ம வந்து விடுற கேர்லெஸ் மிஸ்டேக் தான். ஸோ இப்படி தான் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவோம் ஓகேங்களா. அதனால தான் கடைசியில் சொன்னேன் இதெல்லாம் எது ராங் நம்பர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. அதான் ஆல்பபெட் சீரிஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆல்பபெட் சீரிஸ்னா ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் லெட்டர்ல கொடுப்பாங்க ஓகேங்களா. இப்போ பாருங்க, பி இ ஹெச் கே என்ன, அடுத்து ரெண்டு இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்படி கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உட்காந்துக்கிட்டு ஏபிசிடி இப்படி எழுதிக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி ஒவ்வொரு நம்பராக எழுதிக்கிட்டே போய், இப்போ பி இருக்கு அப்போ ரெண்டு, இ இருக்கு அஞ்சு, இப்படி போட்டுட்டு நீ அப்படின்னா டைம் பத்தாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் திரும்ப முன்னாடியே சொல்லிட்டேன், ஏபிசிடி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஒன்னொன்று கீழே நம்பர்ஸை போட்டு படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அச்சுனா எட்டு, கே பதினொன்று, என்னு பதினாலு, இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, இங்கேயும் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரே ஆர்டர் இருக்கா ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ஒரே ஆர்டரில் தான் இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் பாருங்க, ரெண்டுக்கு அஞ்சுக்கும் மூணு கோடி இருக்கு, அஞ்சுக்கும் எட்டுக்கும் மூணு கோடி இருக்கு, எட்டுக்கும் பதினொன்றுக்கும் மூணு கோடி இருக்கு, பதினொன்றுக்கும் பதினாலுக்கும் மூணு கோடி இருக்கு. அடுத்து எத்தனை தான் கூடணும், எல்லாமே மூணு மூணு கோடி இருந்தால் இங்கேயும் மூணு கூடணும். பதினாலோட மூணு கூட்டினா பதினேழு. அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் வரும், பதினேழு வரும். பதினேழோட மூணு கூட்டினா இருபது. அப்ப பதினேழு என்ன நம்பரு, கியூ கமா இருபது என்ன நம்பரு, டி. அப்ப ஆன்சர் என்ன, கியூ டி தான் ஆன்சர், கியூ டி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஓகே அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ரெண்டு ரெண்டு நம்பரா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இப்ப டி எஃப் கமா ஐ கே கமா என்பி கமா இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதே மாதிரி அங்கிட்டு ரெண்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க டிஸ்டன்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் நாலு, எஃப் ஆறு, ஐ ஒன்பது, கேனா பதினொன்னு, என் பதினாலு, பி பதினாறு. அப்ப இங்க ரெண்டு இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப டிஸ்டன்ஸ் பாருங்க, எல்லாமே கூட்டிகிட்டு தான் போயிருக்கு. அப்ப நல்லா பாருங்க, இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டா அப்படி பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு இது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பாருங்க, எவ்வளோ ரெண்டு ஓகேங்களா. இது ரெண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, ரெண்டு. இது ரெண்டுக்கும் ரெண்டு முடிஞ்சா. இப்போ அப்போ இங்கே நான் வரக்கூடிய இந்த ரெண்டு நம்பருக்கு இடையிலையும், அதாவது இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர், இந்த ரெண்டு நம்பருக்கு இடையிலையும் ரெண்டு டிஸ்டன்ஸ் கூடணும் ஓகேங்களா. இதே மாதிரி தான் அங்கேயும் வரும். ஆனால் இந்த முத நம்பருக்கும் இந்த முத நம்பருக்கும் எவ்வளவு கூடி இருக்கு, இந்த முத நம்பர்லேருந்து இந்த முத நம்பர் எவ்வளோ கூடி இருக்கு, இந்த முத நம்பர்லேருந்து இந்த முத நம்பர் எவ்வளோ கூடி இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த ரெண்டுக்கு ரெண்டு நம்பர் கூட்டி போட முடியும் இல்லையா. இப்போ பாருங்க, நாலுலேருந்து அஞ்சு எவ்வளோ கூடி இருக்கு, இங்கேருந்து இங்கே அஞ்சு கூடி இருக்கு ஓகேங்களா. ஒம்பதுலேருந்து பதினாலுக்கு அஞ்சு கூடி இருக்கு. இப்போ பதினாலுலேருந்து இங்கே எத்தனை தான் கூடணும், அஞ்சு தான் கூடணும். அப்போ பதினாலோட அஞ்சை கூட்டினா பத்தொம்போது ஓகேங்களா. பத்தொம்போது ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ஒன்று. அப்போ பத்தொம்போதாம் நம்பர் என்னது, எஸ்ஸு. இருபத்தி ஒன்று என்னது, யூ. அப்போ எஸ்யூ தான் ஆன்சர் ஓகேங்களா. இப்படி தான் ஒன்று ஒன்று பிரித்து பிரித்து எடுக்கணும் ஓகேங்களா. ஓகே நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணப்போனா உங்களுக்கு குயிக்காக வந்துடும். ஓகே அடுத்தது பாருங்க, அதாவது ஆல்பபெட் சீரீஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க, நம்பர் சீரீஸில் ரெண்டையும் கலந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பி த்ரீ சி கமா ஆர் ஃபைவ் இ கமா T7 G, கமா அங்கே என்ன வரும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அப்போ பின்னா என்னது, பதினாறு. இங்கே மூணா நம்பர் இருக்குது, இங்கே சிக்கு நேராக மூணு. ஆறு எத்தனை, பதினெட்டு. அஞ்சு இருக்குது, இ வந்து அஞ்சு. அப்போ டீனா இருபது, ஏழு ஜியும் ஏழு.
அப்ப அதே மாதிரி அங்க மூணு என்ன வரும்னு கேட்டிருக்காரு. அப்ப ஆர்டர் பாருங்க, இங்க ரெண்டு ஒரே நம்பர், இங்க ரெண்டு ஒரே நம்பர், இங்க ரெண்டு ஒரே நம்பர். அப்ப அங்கிட்டு வரக்கூடிய ரெண்டும் ஒரே நம்பரா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த நம்பரை பாருங்க எப்படி போயிருக்கு அப்படின்னா, 16, 18, 20. அப்ப ரெண்டு ரெண்டா கூட்டியிருக்காங்க. முதல் நம்பருக்கும் முதல் நம்பருக்கும் பாருங்க, 16 + 2 = 18, 18 + 2 = 20, 20 + 2 = 22. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதை போட்டுருங்க. அடுத்து பாருங்க, 3, 5, 7. அடுத்து என்னதான் வரணும்? ஒற்றைப்படையில 9வது நம்பர் வரணும். முதல் நம்பர் 9வது நம்பர்னா பக்கத்துல உள்ள நம்பரும் 9வது நம்பர் தான், ஏன்னா எல்லாமே டபுள் டபுளா கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்மளுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு? 22, 9, 9 வந்திருக்கு. அப்ப அவங்க என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க? ஒரு லெட்டரு, சாரி வாமா, ஒரு லெட்டரு, ஒரு நம்பரு, ஒரு லெட்டர் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப இதை என்ன பண்ணணும்? நம்ம லெட்டருக்கு மாத்துங்க, 22ங்கிறது வி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 9வது நம்பரை அப்படியே போட்டுருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? திரும்ப லெட்டர்ல மாத்திருக்காங்க. 9வது நம்பருங்கிறது என்ன லெட்டர்? ஐ. அப்ப V9I தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. அடுத்து என்ன அப்படின்னா, மூணு மூணு லெட்டரா கொடுப்பாங்க, மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பாருங்களேன், M, N, M, N, M, N, M, N, N. இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்ப இது வந்து நிறைய பேருக்கு எப்படி எடுக்கணும்னே தெரியாது. ஸோ நல்லா கவனிங்க, MN கொடுத்துருக்காங்க. MN தான் எல்லா இடத்துலயும் மாறி மாறி வருது. ஃபர்ஸ்ட் சில இதுல ஏ, பி, சி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில இதுல KL, M இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எத்தனை லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். எம் என்ன தவிர வேற லெட்டர் இருக்கா? இல்ல. அப்போ மொத்தமே ரெண்டு லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டு ரெண்டு ஜோடியா மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இங்க மூணு இருக்குன்னா மூணு மூணு ஜோடியா வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, எம் கொடுத்துருக்காங்க. எம்முக்கு ரைட் சைடுல என்ன நம்பர் வரும் நம்மளுக்கு தெரியாது, ஆனா ரெண்டு எண்ணு தொடர்ந்து இருக்கு. இப்ப எம்முக்கு ரைட் சைடுல என்ன நம்பர் வரும் இங்க பாருங்க, ஏதாவது நம்பர் இருக்கான்னு. ரெண்டு எம் தொடர்ந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க எம்னா இதுக்கு அடுத்து என்னதான் வரும்? எம் தான் வரும். ஓகேங்களா? அப்ப எம்முக்கு அடுத்து எம், எம்முக்கு அடுத்து எம். அப்ப இந்த எம்முக்கு அடுத்து என்னதான் வரும்? எம் தான் வரும். முடிஞ்சா? அடுத்து பாருங்க, எண்ணுக்கு பக்கத்துல என்ன, அதாவது ரெண்டு எம்மும் போட்டாச்சு, எண்ணு இருக்கு, எண்ணுக்கு பக்கத்துல ரெண்டு எண்ணு சேர்ந்தாப்புல இருக்கு. இந்த பாருங்க, ரெண்டு எண்ணு சேர்ந்தாப்புல இருக்கு. அப்ப எண்ணுக்கு அடுத்த நம்பர் எண்ணு தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ரெண்டு எம் இருக்கு. ஓகே, ரெண்டு எம் இருக்கா? ரெண்டு எண்ணு இருக்கு. ரெண்டு எம் இருக்கு, ரெண்டு எண்ணு இருக்கு. அடுத்து ரெண்டு எம்முனா அடுத்து என்ன வரணும்? ரெண்டு எண்ணு வரணும். அப்ப ரெண்டு எண் இங்க இருக்கு, அப்ப இங்க ரெண்டு எம்மும் வரணும். புரியுதா உங்களுக்கு எப்படி எழுதிருக்கேன்னு? ஒரு ரெண்டு நம்பரை நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா மிச்சம்னா தானா வந்துடும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன? MM, NN, M தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் செய்யணும். அடுத்து சம் பாருங்க, நம்பர்ல கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி லெட்டர்ல கொடுத்துருந்தாங்களே, அடுத்து வந்து நம்பர்ல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 9, 8, 6, 8, 7, 9, 7, 6. இப்போ இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டு 9, 8, 6 வந்திருக்கு. அப்போ ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டே போயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 7 வரும். இப்போ பாருங்க, ஆறோட முடிச்சிட்டாங்க, திரும்ப 8, 7 வந்திருக்கு. அப்போ 8, 7. அப்போ 8க்கு முன்னாடி நம்பர் என்ன? அப்போ 8க்கு முன்னாடி நம்பர் என்ன? 9வது நம்பர். அடுத்து பாருங்க, 7க்கு அங்கிட்டு 7 இந்த இருக்கு, 7க்கு பக்கத்தில் என்ன இருக்கு? 6 இருக்கு. ஓகேவா? அடுத்து 9வது நம்பருக்கு அங்கிட்டு, 9வது நம்பருக்கு ரைட் சைடில் 8 இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன? 79, 68 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த சம் பாருங்க, லாஸ்ட் ஒன்னே ஓல்டு க்வெஸ்சனில் கேட்ட சம்மு. ஓகே, என்ன அப்படின்னா பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க, 0.15, 0.3. என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, 1.2, 2.4. இப்படி கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ல கொடுத்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை. பாருங்க, 0. அதாவது அந்த பாயிண்டே விட்டுருங்க, 15 இருக்கு, இங்க 3 இருக்கு. அதாவது பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் 0 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? 0 கூட சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? 15, 30 அங்க என்ன வருன்னு தெரியல. அடுத்து 120 வச்சுக்கோங்க, பாயிண்ட் எடுத்துருங்க, அங்கிட்டு ஒரு 0 போட்டுக்கோங்க, இங்கிட்ட ஒரு 0 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப 120 அங்கிட்டு 240. ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க, அதாவது ஒரு ஸ்தானம் இருக்கிறனால, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறனால ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முழு நம்பர் ஆயிரும். ஓகேங்களா? அக்கா இங்கேயும் 0 சேர்க்கணும் அப்படின்னா 0 சேர்க்கக்கூடாது, இங்கே ரெண்டு ஸ்தானம் இருக்கு இல்லையா, அதனால சேர்க்க தேவை. இப்போ பாருங்க, 15, 30. அப்போ இது என்ன ஆயிருக்கு? ×2 டபுள் ஆக்கியிருக்காங்க. அப்போ ஒருவேளை இதையும் டபுள் ஆக்கியிருந்தா, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஒருவேளை டபுள் ஆக்கியிருந்தாங்க அப்படின்னா 30×2 = 60.
60னா எல்லாமே பாயிண்ட்ல இருக்கறனால 0.6 னு வரும் இங்கேயும். ஓகேங்களா? ஒருவேளை இங்க 60 ஆ இருந்திருந்தா அடுத்து அங்க பெருக்கி பாருங்க இன்டு 2 66 12 120 கரெக்ட்டா இருக்கு. 12 12 இன்டு 2 24 எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. சோ 0.6 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆல்பர்ட் சீரிஸும் சரி, நம்பர் சீரிஸும் சரி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏபிசிடி தெரிஞ்சாலே போதும். ஏபிசிடிக்கு அடுத்தபடியா ஸ்கொயர்டு கியூப் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். ஒரு நம்பரை பார்த்தோன்னே என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்கு டக்கு நம்பரை போட்டு டிஃபரன்ஸ் பாருங்க. கண்டினியூஸா ஏறி இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த டிஸ்டன்ஸ் பாருங்க. ஏறி இறங்கி அப்படி போயிருந்துச்சு அப்படின்னா ஒன்னு விட்டு ஒன்று டிஸ்டன்ஸ் பாருங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சடனா குடிச்சு அப்படின்னா மல்டிபிகேஷன் பண்ணிருப்பாங்க, சடனா இறங்குச்சு அப்படின்னா டிவைட் பண்ணிருப்பாங்க. குறைஞ்சிருக்கு அப்படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு அப்படின்னா மைனஸ் பண்ணிருப்பாங்க. இதை மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா போட்டு பாருங்க. விடாமுயற்சியோட போராடுங்க. வெற்றி உங்களுக்கு தான்.